சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாவட்ட கல்வி அலுவலகத்தை மாற்றுவதை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்பகுதியில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் மாவட்ட கல்வி அலுவலகத்தை தமிழக அரசு மாற்றும் நடவடிக்கைக்கு ஈடுபட்டுள்ளது. இதை கண்டித்து மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கல்வி அலுவலகம் மாற்றப்படுவதால் 27 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 650 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு மறுபரிசீலனை செய்து மாவட்ட கல்வி அலுவலகத்தை மீண்டும் தேவக்கோட்டையில் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக கிராவல் மண் விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். பழாச்சி கிராமத்தில் பெருமாள் கோவில் உரணையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கிராவல் மண் எடுத்து வெளியே ஒரு லோடு ரூபாய் 600 விற்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் ஊரணியை பலப்படுத்துவதாக கூறி அரசியல் கட்சியினர் சட்டவிரோதமாக கிராவல் மண்ணை விற்பனை செய்கின்றனர். மேலும் ஊரணியில் இருந்த நீரை முழுவதுமாக வெளியேற்றியதால் விவசாயம் தொழில்கள் பாதிக்கப்படுவதாக கூறினர். இந்த சம்பவம் குறித்து புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மணப்பாறையில் பல பேரை ஏமாற்றி திருமணம் செய்து பண மோசடியில் ஈடுபட்ட திருநங்கையை போலீசார் கைது செய்தனர். சந்தைப்பேட்டை கனகந்தங்கள் பகுதியில் பபிதா ரோஸ் என்ற திருநங்கை வசித்து வந்தார். இவர் திருச்சி மாவட்டம் வளநாடு பகுதியில் கான்ட்ராக்டர் முருகேசனின் உதவியுடன் வீடு கட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகேசன் தனக்கு வீடு கட்டி கொடுத்த பணம் மற்றும் பபிதா ரோஸ் கடனாக பெற்ற 10 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 21 லட்சத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பபிதா ரோஸ் பணத்தை திருப்பி தராமல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட முருகேசன் இது தொடர்பாக வளநாடு போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருநங்கை பபிதா ரோஸை தேடி வந்தனர். இந்நிலையில் பபிதா ரோஸை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருநங்கை பபிதா ரோஸ் இதற்கு முன்பு பல ஆண்களை திருமணம் செய்து பண மோசடியில் ஈடுபட்டதும் இதனால் பல வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்பன் சரஸ்வதி அலங்காரத்தில் காட்சி அளித்தார். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷத்திற்கு மத்தியில் 4 மாட வீதிகளில் அம்மன் வலம் வந்து அருள் பாளித்தார். அப்போது கோலாட்டம் பஜனைகள் பாட்டு பாடியும் மகாவிஷ்ணுவின் அவதார வேடம் அணிந்து களம் கொண்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேஸ்புக்கில் அவதூறாக தகவல் பரப்பிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியாக இருப்பவர் வினித்குமார். இவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் தமிழக முதலமைச்சரை பற்றியும் தமிழக காவல்துறை பற்றியும் அவதூறாக வாசகங்களை படங்களுடன் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் தனிப்படை போலீசார் 10 மேற்பட்டோர் வினித்குமாரை கைது செய்து கோவை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றனர். பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கைது செய்யப்பட்டது தாராபுரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலக முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மின்வாரிய பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும், கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 3 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்கிட வேண்டும், BP2 உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சாலையோர கடைகளுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் துவங்கப்பட உள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு அலுவலகத்தில் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆலோசனை நடத்தினார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரியசாமி
நகை கடன் தள்ளுபடி இதுவரை 4900 கோடி வரை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பயன்பெறாத விவசாயிகள் கண்டறிந்து பயனடையும்படி நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் ஆடு மாடு கோழி வளர்ப்பவர்களுக்கு 600 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சாலையோர கடைகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கேஸ் சிலிண்டர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை முறையில் திருவள்ளிக்கேணியில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் திருநள்ளாறு அருகே கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவது அறிவிப்பு வெளியானதை அடுத்து காரைக்கால் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதையடுத்து திருநள்ளாறு தென்னக்குடி பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் கும்பகோணம் காரைக்கால் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.